பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிந்துவ கல்யாணம் பண்ணிக்கிறதுல நிறைய விருப்பம் இருக்கு பாட்டி. இன்னைக்கு கூட ஃபேக்டரியில சாப்பிடும் போது சிந்துவ அவரு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்குன்னு அவகிட்டயே சொல்லலாம்னு நினைச்சிருக்காரு. ஆனா சொல்ல முடியல. அதுக்கப்புறமா தான் அவரை தனியா கூப்பிட்டு பேசினேன். அப்பதான் அவருக்கு இதுல விருப்பம் இருக்குன்னு எனக்கும் தெரிய வந்துச்சு. அதனால விஜய் சைட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. நாம இப்ப சிந்து கிட்ட பேசினா கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். என்ன மாமா சொல்றீங்க? அப்புறம் என்னம்மா, சிந்து கிட்டயும் அதோட அம்மா கிட்டயும் நாளைக்கே நம்ம போய் பேசிடுவோம். எதுக்குடா சும்மா அங்கேயும் இங்கேயும் பேசிக்கிட்டு, நாளைக்கு அந்த விஜய் தம்பிய வர சொல்லு. அந்த தம்பிய நம்ம வீட்டு பையனா நினைச்சு நாமளே நேரா போய் பொண்ணு கேட்டுருவோம். ஏமா என்னம்மா சொல்ற, திடுதுப்புன்னு போய் பொண்ணு கேட்டா நம்மள எல்லாம் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஏண்டா, நம்ம கல்யாணம் பண்ணிக்க பொண்ணை குடுன்னு தானே கேட்க போறோம், என்ன கடத்திக்கிட்ட வரப்போறோம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டேன். சிந்துவோட அம்மாவும் சந்தோஷம்தான் படுவாங்க. அவங்க வேலையை நாம சுலபமா முடிச்சு கொடுக்கறோம்ல. ஆமா மாமா, எனக்கு கூட பாட்டி சொல்றது கரெக்டா இருக்கும்னு தோணுது. சர்ப்ரைஸா போய் பொண்ணே கேட்டுடலாம். சரி செவந்தி, அப்ப அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கு போய் பொண்ணே கேட்டுருவோம். சிந்து போதும்மா, நான் பாத்துக்கிறேன். டைம் ஆச்சு, நீ கிளம்பிப்போ. நேத்துதான் ஃபேக்டரி திறந்திருக்கீங்க, இனிமே உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல. என் உடம்ப நான் பாத்துக்கிறேம்மா, நீ கிளம்புப்போ. ஒரு மாத்திரை எடுத்து குடுக்கறதுனால டைம் ஒன்னும் ஆயிடாதுமா. குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணியாச்சு, சாப்பிட்டு கிளம்பணும், அவ்வளவுதானே. உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிந்து. என் உடம்பு நல்லா இருந்திருந்தா நான் கூட நேத்து அங்க வந்திருப்பேன். வீட்லயே கிடந்தாலும் மனசு ஃபுல்லா அங்கதான் இருந்துச்சு. நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் இந்த அப்பத்தா கைமனம் இன்னும் பெருசா வளர்ந்து உனக்கும் செவந்திக்கும் நிறைய நல்ல பேரை வாங்கி கொடுக்கும்மா. நல்லபடியா வேலை செய்யுங்க. செவந்தி தான் கிளம்பி ரெடியா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போய் பாருங்கம்மா, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்ன சிவந்தி, என்ன ராஜிமா, என்ன கையில தட்டோட நிக்கிறீங்க? மா, முதல்ல நாங்க உள்ள வரணும், உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க உள்ள வாங்க, போலாம் வாங்க. என்ன செவந்தி, இது என்ன ஏதோ சீர் பண்றதுக்காக வந்திருக்கிற மாதிரி தெரியுது, ஒன்னும் புரியலையே, யாருக்கு இதெல்லாம்? எல்லாம் புரியற மாதிரி சொல்றேம்மா, நீங்க முதல்ல உட்காருங்க. இல்ல நீங்க உட்காருங்க, உட்காருமா. சிந்து நீயும் போய் உட்காரு. என்ன செவந்தி, என்ன திடீர்னா? இரு, புரியும். மாமா அவரை வர சொல்லுங்க. சரிம்மா. தம்பி, விஜய் தம்பி, கொஞ்சம் உள்ள வரீங்களா?